சினிமாவில் மிக அரிதாக நடக்கின்ற ஒரு விழாவாக வெற்றி விழா இருக்கின்றது. தற்சமயம் அந்த வரிசையில் இந்த வருடத்தின் முதலிலேயே கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடே ஒரு திருவிழா கோலம் பூண்டது போல இந்த கடந்த ஒரு மூணு நாளா ஒவ்வொரு தேட்டும் ஹவுஸ்ஃபுல்னு என் அக்காலாம் வந்து டிக்கெட் கேட்கடா சேட்ரா அப்படின்னு ஒரு நியூஸ் போடுற அளவுக்கு, எனக்கு மெசேஜ் போடுற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு தன்னை மெய் மறந்து இந்த படத்தை பார்க்க வச்சிருக்கு. இதோடைய ஸ்க்ரீன் பிளேவா, இதோடைய காமெடியா, இதில் உள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா, டைரக்டருடைய டச்சா, அப்புறம் இதுக்கெல்லாம் மேலே நம்மளுடைய அன்பு சகோதரர் ஆதி சாருடைய எனர்ஜியா, அப்புறம் குஷ்பு மேடத்தோட ஆசீர்வாதமா, ஏன்னா அவங்க ஆவினி சினிமேக்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த படம் வந்து இது ஏன் ஓடுது அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த தமிழ்நாடாக இருக்குது இந்த படம். இந்த மாபெரும் வெற்றி விழா ப்ரெஸ் மீட்டுக்கு வருகை புரிந்த பத்திரிகை துறை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எத்தனை பேர் டைப் பண்ணி உங்கள் கை விழிச்சிருக்கோம், அதே மாதிரி இங்கே நடிச்சிருக்க ஒவ்வொரு பேரும் எத்தனை பேர் எழுதியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து என்றைக்குமே நன்றியை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். என்ன எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய செயல், உங்களுடைய சேவை மிகப்பெரியது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வெற்றி மீண்டும் தொடரணும், அடுத்தடுத்து திரு ஆதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறணும், இதற்கெல்லாம் மேலாக என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் திரு ராணா அவர்கள் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட் அவருடைய உயரத்தை தொடரணும்னு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்து இந்த மேடைக்கு வர இருப்பவர் கத்திரி கோளால் கவிதை எழுதிய எங்கள் அன்பிற்கினிய எடிட்டர் ஸ்ரீஜித் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். ரொம்ப சந்தோஷமான தருணம். சின்சியர் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் குஷ்பு மேம், சுந்தர் சி சார், அவர் ஹீரோ ஆதி ப்ரோ, அண்ட் அவர் டைரக்டர் ராணா ப்ரோ. துருவங்கள் 16 அப்புறம் தமிழில் ரிலீஸ் ஆகிற படம், இன் பிட்வீன் தெலுங்கு மலையாளத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தெலுங்குல டியர் காம்ரேட், டாக்ஸி வேலா அதெல்லாம் எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டிசிஸ்டின்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற ஒரு படம், அது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. கைத்தட்டுவாங்க, நமக்கும் கைத்தட்டல் வர அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்லயும் எல்லாரும் நன்றி ராஜ்மோகன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இடத்துல வந்து எந்த சப்ஜெக்ட் நான் வந்து ஆக்சுவலி பேசுறதுனே எனக்கு ஃபுல் குழப்பமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை வந்து என்னுடைய சக்ஸஸ்ஸா இல்லை நம்ம வந்து இந்த டோட்டல் படத்தினுடைய சக்ஸஸ் பற்றி பேசுகிறதா அப்படின்னு எனக்கு நேரம் பத்தாது. இந்த கேரக்டர் எனக்கு எப்படி வந்தது அப்படின்றது பற்றி பேசுகிறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து மேடை நிகழ்ச்சிகளில் வந்து ராஜ்மோகன் சொன்ன மாதிரி நான் நம்முடைய பிரதம மந்திரியிலேருந்து மாநில முதல் மந்திரி வரைக்கும் கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்ஸ் சரி அப்துல் கலாம் ஐயாக்கும் சரி எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு லெவலில் தான் புரிஞ்சுது, நான் டோட்டலாக வந்து ஒரு அன்ரெகனைஸ்டு செக்டரில் வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏன்னா யாருக்குமே தெரியாது இது மாதிரி ராஜ்மோகன் மாதிரியால மேடையில் சொன்னதான் வந்து என்னை பற்றி தெரியும். இல்லை எங்கேயாவது எப்பயாவது ஒரு பத்திரிகையில் எழுதியிருப்பாங்க, இல்லை நானாக சொன்னா உண்டு அந்த மாதிரி. இப்போது என்னுடைய ஷோஸ் வந்து இந்த மேடையில் வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு எப்படி இந்த கதாபாத்திரம் வந்தது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்றதுக்கு சொல்லணுன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய குரூவில் வந்து எனக்கு ஒருத்தர் கூட தெரியாது. என்னுடைய மேடை நிகழ்ச்சியில் வந்து பார்த்ததில் இந்த மொத்த இதில் வந்து பார்த்தவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து குஷ்பு மேம், என் வந்து கலைஞர் ஐயாவுடைய பிறந்தநாள் மேம். அங்கே அவருடைய 86 பர்த்டேல நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன், அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து மேம் வந்து முடிச்சுட்டு போகும்போது என்னை விஷ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரவிக்குமார் சார் வந்து மனோபால் அவங்களுடைய பர்த்டேல பார்த்துருக்காரு. ஸோ இவ்வளோ தான். பட் பார்க்கும்போது நான் இவங்க பார்த்துருக்காங்க, நமக்கு ஏதாவது வாய்ப்பு வரும், நான் சொல்கிறது ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி, நமக்கு ஏதாவது படத்தில் வாய்ப்பு வரும் அப்படின்னு நினச்சேன். பட் எந்த படமும் வாய்ப்பும் வரல. ஏன்னா ஒன்று கமெண்ட்ரி கூப்பிடுவாங்க இல்லை டப்பிங் கூப்பிடுவாங்க, இது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்துடைய வெற்றி விழா கண்ணா நீங்கள் தான் என்ன கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் நடித்த படத்தில் அவருடைய வெற்றியை பற்றியும் என்னுடைய வெற்றியை பற்றியும் நான் பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ எனக்கு மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பாதி ஸ்டைலில் சொல்லணும்,
இனிமே அடைக்காட்டி விடுதோம். ஸோ தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி அமையட்டும். நிறைய செய்யுங்க, நிறையவே செய்யுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது நிஜமால பெரிய சக்ஸஸ் மீட் தான் எங்களுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பிக் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர் சுந்தர் சார் அண்ட் குஷ்பு மேம். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஹீரோ இப்போ ஆதி ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ. இது மியூசியம் ஒர்க்கில் ஆரம்பித்து நட்பே துணை நான் சிரித்தால் அண்ட் அவர் கூட சேர்ந்து நானும் ட்ராவல் ஆகியிருக்கேன். இது எனக்கும் பெரிய ஹேட்ரிக் தான். அண்ட் அவர் அதுக்கப்புறம் கே ஸ்ரீகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபைட்லாம் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பண்ணிங்க. தேங்க்ஸ் சார். சும்மா ஒரு எஃபெக்ட் சார் சார். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் அப்கமிங் மூவிஸ்லாம் ப்ரோ கூட தொடர்ந்து நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. அடுத்து நடிகர். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் பேசுறது கூட பயமாக இல்லை. ரவி மரியா சார் எப்போ வர போகிறாருன்னு பார்த்து தான் பயமாக இருக்கு. திடீர்னு சார் நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார். அதாவது வந்து சக்ஸஸ் மீட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு சுந்தர் சி சாருக்கும் குஷ்பு மேமுக்கும் என்னோடய நன்றிகள். அப்புறம் எங்கள் அண்ணன் இப்பா பாதி தமிழா அவருக்கு வந்து நன்றி. ஏன்னா அவர் இந்த படம் மட்டும் என்னை இது பண்ணல, என்னை வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து கதிர் நீ இதை பண்ணு இதை பண்ணாதான்னு சொல்லி அதுலேருந்து உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றிகள். ஏன்னா வந்து திறமை வந்து ஒரு செகண்ட் வந்தாலும் அதை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும் போது. ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் மீட்டில் நான் வந்து பேசுவேன். தேங்க்யூ. கூட கூப்பிட்டு வந்து காமிச்சேன், அவருக்கு முன்னாடி பாடி காமிச்சாங்க. ஸோ அவருக்கு அவ்வளோ அந்தளவுக்கு அந்த ஃபேன்ஸ் குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப அவருடைய சாங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. இந்த பிரேக்கப் சாங் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அமைச்சிருந்தார். அவன் பையன் ஃபுல் சாங் பாடியிருக்கான். அவர் வீடியோ எடுத்து தயவுசெய்து நீங்கள் ஆதி ப்ரோக்கு அமைச்சிடுங்க ப்ரோ அப்படின்னு அமைச்சிருக்காரு. நான் அமைச்சும் இல்லை. அந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங் பிரேக்கப் சாங் பாடுறாங்க. அந்த மாடுலேஷனோட ஒவ்வொரு சாங் ஒர்க் பண்ணுறதுமே அவர்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கன்னா என்ன, நம்மகிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அவர் மேக்ஸிமம் அது புஷ் பண்ணி வாங்குவாப்பில். ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுவாப்பில். கண்டிப்பாக அவருக்கு தேங்க் பண்ண, அவர் பர்சனலாக தேங்க் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக எனக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு என்ன. செகண்ட், இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவரால் எல்லாமே ஓவரால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப காமெடி, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே டைமில் ஏன்னில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணி ஆகணும். ப்ரொடியூசர் சுந்தர்சி சார் அண்ட் குஷ்பு மேம்க்கு தேங்க்யூ. ராணா ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோயின்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ கேமராமேன் எல் ஆல் டெக்னீஷியன் ரொம்ப நன்றி. ஆதி ப்ரோக்கு எனக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்தளவு என்னை நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் நல்லா படம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு விழா இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ரெண்டு படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வந்து நான் அட்டன் பண்ணுறேன். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. இது வந்து ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த டீம் வந்து இது வந்து ஒருத்தவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்கிறத தாண்டி இது ஒரு குடும்பத்தோட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து என்னை ஒரு குடும்பத்தில் ஒருத்தியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ராணா சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு, மேடம் இது மாதிரி ஒரு சின்ன சீன் இருக்குது, நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லியாச்சு. ராணா சாரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன், யார் டைரக்டர் சார்னே தெரியாது. ஏன்னா அசிஸ்டன்ஸு ராணா சார் எல்லாரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் நான் போய் கேட்குறேன், யார் டைரக்டர் அப்படின்னு. அப்புறம் சைலண்ட்டாக ஒருத்தர், முக்கியமாக ஹிப்ஹாப் ஆதி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா ஹிப்ஹாப் ஆதியோட படமா அப்படின்னு கேட்டாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூண்ணா. இந்த ஒரு என்ட்ரிக்கு தேங்க்யூண்ணா. ஓகே, நான் என்னென்னா இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து முதல்ல தேங்க் பண்ணுன்னா ஆதினா, அப்புறம் குஷ்பு மேம் அண்டு சுந்தர்சி சார். அவங்க வந்து எனக்கு எப்பயுமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு என்னென்னா இவங்களும் இப்போ லெஜண்ட்ஸ் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதும் ஒரு மாதிரி எனக்கு பெருமையாக இருக்குது.
உண்மை சொல்லணும்னா ஆதினா வந்து என்னை வந்து கோயம்புத்தூர்லேருந்து கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பேத்துக்குமா நிறுத்தி என்னை அழகு பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஓகே. அதாவது இதுதான் வந்து நான் வந்து சக்ஸஸ் மீல நினைக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி ராணா ப்ரோக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அதே மாதிரி ஒன்று என்ன சொல்ல, அந்த அஸ்டன் டைரக்டர்ஸில் இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ கூட வந்து ஹரிஷ் கூப்பிட்டாப்பில் கூப்பிட்டு ப்ரோ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆரம்பிச்சாங்க வரீங்களா அப்படின்னாங்க. ப்ரோ படமே முடிஞ்சிருச்சு போ, இன்னமும் டைமிங் கூப்பிட்டுருக்கீங்களா? ஏன்னா அவரை பார்த்தாவே நாங்கள் பயந்துருவோம். நானும் அதனால் ஏ வண்டான் டக்கு நின்று செடியில் அப்படின்றோம். ஏன்னா அவர் தான் எல்லா டைமிங் வச்சிருப்பார், டேட் வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி அஸ்டன் டைரக்டர்ஸ் அண்ட் அஸ்டன் கேமராமேன்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தெரியாமல் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், எதுக்கோ கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அடுத்து இந்த மேடையில் இயக்குனர் ராணாவுடைய ஒரிஜினல் ரைட் ஹேண்ட், படத்தில் காந்தி கதாபாத்திரத்தினுடைய ரைட் ஹேண்ட் நடிகர் தம்பி சத்யகுமாரன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட முதல் படம், முதல் மேடை, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஷார்ட் ஃபிலிமாக கெக்கபெக்கன்ற ஷார்ட் ஃபிலிமாக இருந்தப்போ நான் இந்த படத்தில் வந்து அதே மணி கேரக்டர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரீடைன் பண்ணி திருப்பி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். ஐ மீன் அதுக்கு ஒத்துக்கிட்டேன், ஆக்சுவலாக ஒத்துக்கிட்டேன். ப்ரொடியூசர் சுந்தர் சார், குஷ்பு மேம், டைரக்டர் ராணா, அதுக்கப்புறம் அந்த என் கூடவே காம்போ போட்டு இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடின எரும்பசாமி விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது நல்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த சீன்ஸ்க்கெலாம். அண்டு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. எங்களை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த தயாரிப்பாளர்களுக்கும், டைரக்டர் சாருக்கும், ஆதி சாருக்கும், எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டருக்கு மட்டும் இல்லை, எனக்கு, கேமராமேன் சாருக்கு, எல்லாருக்கும் இதுதான் முதல் மேடை, முதல் வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நின்று பேசுகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இல்லை, இங்கே எல்லாருமே என்ன பார்த்துருக்காங்க, மேடம் பார்த்ததில்ல. ஸோ தேங்க்யூ மேடம் ஃபார் பார்த்து அப்போ தேங்க்யூ மேடம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஏன்னா ஆதி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் செட்டில். ஸோ அந்த ஒரு இதுவே இருக்காது, பதட்டமே இருக்காது. ஃபைட் மாஸ்டர் அதான் அவர் விஜய் ப்ரோ சொன்னார் இல்லையா, அந்த ரோல், அந்த இதை நான் ரொம்ப நானும் ரசிப்பேன், அது கேட்பேன். எல்லாருமே சிரிப்பாங்க, ஆனால் அப்போ எதுவும் சொன்னதில்லை, பட்டு நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அவர் இல்லை, அவரோட நடிப்பு எனக்கு சிரிப்பு வரும் ரொம்ப. அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த அப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ்மோகன் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். Thank you all for coming. Roman Andri. First of all, I would like to take this opportunity to thank few people here. First one, the enga producers, Kushbu ma'am and Sundar sir. Thank you so much. Sundar sir, ellathum theriyora, he's a legendary director. So, ella actor ku avaroda work pannona, it's a dream. So, through this film, I'm so glad and privileged to have associated with Sundar sir, Kushbu ma'am and Avni. Thank you so much for this opportunity, ma'am. Second, I would like to thank Adi, Green Le, it was beautiful, and Ravi Kumar sir, thank you so much. And a special shout out to the AD team, Harish, Arvind, Senthil sir, and I'm sorry if I missed out other names, and styling team, Oliver and Preeti, and every technician of Nansirital, thank you so much, thank you. சேர்ந்து ஆஸ்கார் மேடையில் ஒரு கொரியன் படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆசையா போய் பார்க்க ஆரம்பிச்ச 5 நிமிஷம் நாங்களாம் ஏ எங்கால 20 வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்துட்டாரியா என்று நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இயக்குநர்களினுடைய இயக்குனர் எங்கள் மூத்த சகோதரர் அண்ணன் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை ஒரு பலத்த கரவழியோடு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யூஸ்வலாக அனைவருக்கும் வணக்கம் சொல்லுவேன், இங்கே பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மிச்சம் இருக்கவங்கெல்லாம் ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரவி மரியா ஃபேமிலி, சரி. எனக்கு முதல்ல தயாரிப்பாளர் குஷ்பு அண்ட் சுந்தர்சி,
இவங்க படங்களில் ஏற்கனவே ஒரு படம் இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். இது ரெண்டாவது படம். அந்த படத்தை வந்து முதல் முதல் சுந்தர் சி வந்து நடிக்கிற அறிமுகமாகிறாருன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. தலைநகரம் அதில் வந்து ஒரு கேமியோ ரோல் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸோ டூ டேஸோன்னு போது நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய குஷ்பு அண்ட் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ராணா வந்து என்னை ஆஃபீஸில் வந்து பார்த்து இது மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் சார்னார். பார்த்தேன். இல்லைப்பா இல்லை இல்லை எனக்கு என்ன கேரக்டர் இதில் இந்த இதில் இல்லை சார் உங்கள் கேரக்டர் அப்படின்னாரு. கேரக்டர் இல்லை அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து இப்போ எதாவது எந்த கேரக்டர்னா இல்லை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று அதே அந்த டெல்லி பாபுன்றது ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் சார் அதில் நீங்கள் பண்ணணும்னு. ஸோ இப்போ நான் தான் மெயின் வில்லனா இல்லை இல்லை சார் நீங்கள் இல்லை சார் ஆதி தான் மெயின் வில்லன் அப்படின்னார். அப்போ ஹீரோ யார் ஹீரோவும் ஆதி தான் சார் அப்படின்னா அவர் ஆதி வந்து ஹீரோ அவருடைய சிரிப்பு தான் அவருக்கு வில்லன் இது இதுதான் சார் மெயின் கான்செப்ட்னு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதுவே பார்த்தேன். அப்புறம் ரஜினி சார் வந்து பாராட்டினது எல்லாம் சொன்னாங்க எனக்கு. அந்த பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன புது கான்செப்ட் இருந்தது. சில பேர் சொல்லலாம் இதெல்லாம் என்ன நேச்சுரலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை மீறி சில பேர் இருப்பாங்க, அதாவது ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயப்படுவாங்க. நான் நிஜமான கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நிஜமாக பார்க்கும்போது இப்போ ஏதாவது கோபமாக திட்டோ நானே இப்போ ஒரு அசிஸ்டண்டேட்டர் கோபமாக திட்டேன்னா அதில் ஒருத்தர் மட்டும் இருக்கான் சரவணன் ஒருத்தர் இது ராணாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா என்ன இவ்வளோ திட்டு என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு போய் அந்த வேலையை செய்யணும். சரி சார் இது என்கிட்ட ஓகே. அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாலகிருஷ்ணா கிட்ட அவன் மாட்டினான். நீங்கள் ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்ததுக்காக நான் பண்ண நீ சொன்னது தானே பண்ணேன். சொன்னது நான் தப்பாக பண்ண மாதிரியே சொன்னேன். நீ பேசுவேன் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அவள் தான் பண்ணேன். அவ்வளோதான் இருந்தது ஃபைட்டு அதில். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து டப்பிங்கில் என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நேராக படம் பார்க்குறதுக்கு இன்னும் டைம் வரல. ரெண்டு மூணு நாள் இப்படி புக் பண்ணி கேன்சல் பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து இன்றைக்கி இருக்காது அப்படின்னு நினச்சா அன்றைக்கி இருக்கும், இன்றைக்கி இருக்காது அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு படங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. முக்கியமான விஷயம் இந்த சின்னவங்க வந்தவங்கள்லாம் வந்து நைட்டில் தான்ப்பா ரா கோழி தான் அவங்கெல்லாம் ரா கோழி தான் ராத்திரியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய மேக்ஸிமம். இப்போல்லாம் சொன்னால் நம்மளெல்லாம் தூங்க விடுறது இல்லை. இரவு நீள் ஆட்டம் பகலில் தூக்கம். இரவு நீள்னா ஆட்டமே அவங்களுக்கு வந்து சினிமா எடுக்கிறது தான். ஸோ ஆல் த பெஸ்ட் த யூத் டீம். என்னையும் யூத்தில் கலந்துக்கிட்டு கலக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ குஷ், தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சுந்தர் சி சாரும் குஷ்பு மேமும் நம்ம ஆதினா மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ரெண்டாவது விஷயம் அவர் எங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. மூணாவது விஷயம் நான் வந்து என் டீம் சத்யா, ஹரீஷ், செந்தில், ராஜ், அரவிந்த் என் டைரக்ஷன் டீம் இவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ரெண்டாவது விஷயம் தியேட்டருக்கு வந்து பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றது அந்த ரெண்டு விஷயத்த மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு எடுத்த படம். அது நடந்துச்சுன்றதுல வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். முதல் நன்றி. இது வந்து சக்ஸஸ் மீட். சக்ஸஸ்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தங்கிறனால எப்படி ஜெயித்தோம் அப்படின்னா அன்பால் மட்டும்தான் ஜெயித்தோம். அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய ரசிகர்கள், நண்பர்கள். அதாவது என்னோடய முதல் சோஷியல் மீடியாவில் அதாவது யூடியூபுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு மேடையாக ஏறி இறங்குறப்ப அங்கேருந்து கைத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கி தொடர்ந்து சில்வர் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறமும் கைத்தட்டிகிட்டே இருக்காங்க. அந்த இடைவிடாத நட்பு வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரசிகர்களையும் அதான் இந்த நண்பர்கள் இந்த இது ஒரு குடும்பமாக நாங்கள் இயங்க காரணமாக இருக்கிறது என்னென்னா என்னோடய கலை, என்னுடைய படைப்புகளை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாலமாக இருக்கிற ஊடகம் தான். அந்த ஊடகத்துக்கு என்னுடைய ஆம்பள திரைப்படத்திலிருந்து நான் இந்த மேடையில் வந்து பேசுகிறப்ப எனக்கு சரியாக எப்படி பேசணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து பேசுறது விட பாடுறது ரொம்ப இல்லை ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு முறை வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து நான் பர்சனலாக பாயிண்ட் அவுட் பண்ண வரும்ல. ஸோ வந்துட்டு இப்போ நான் மூணாவதாக இந்த இது முடித்து படம் ப்ரெஸ் ஷோ முடித்து வெளில வந்து கொஞ்சம் நேரம் நின்று இப்படி அப்படின்னு எனக்கு அவ்வளோ நேரம் பேசி உங்களில் என்னை ஒருத்தனாக பார்த்து
அவ்வளோ நேரம் பேசி நீங்கள் போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் இது பண்ண அடுத்து இப்படி ஸ்டெப் எடு அடுத்து இப்படி பண்ணுன்னு ஊடகத்துறையிலேருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து இந்த ஜேர்னியில் இந்த கடந்த 5 வருடங்கள் சினிமாக்குள்ளே நான் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், இல்லை நான் நல்லா செய்கிறப்ப பாராட்டுறதாக இருக்கட்டும், தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு ஊடகத்துறை நண்பருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்னா ஒரு பாட்டு வேணும்னு கேட்க வந்தவரை ஒரே போத்தா போத்தி ஒரு படம் பண்ணிட்டோம், ஆம்பளைன்னு ஒரு படம் பண்ணோம். சரணம் பல்லவின்னா என்னென்னு பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துலேருந்து இன்றைக்கி, அதாவது அப்போருந்தே நான் அவர்கிட்ட சொல்கிறது, ஆனால் ஆர்ட்னா அது, ஆர்ட்டுக்கு எதுக்குனா ரூல்ஸு, ஆர்ட்டில் எதுனா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக நேற்று நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்கப்போ அவர் சொன்னார், இவன் அப்போருந்து சொல்லிட்டு இருப்பான், கடைசியில் இவன் அதான் சரணம் பல்லவியில் அதெல்லாம் வேணாண்ணா இது இப்படி கூட போடலாண்ணா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் ஒரு அடுத்து என்னை வந்து ஆக்ஷன் படத்துலேயே வந்து மியூசிக் டைரக்டரெல்லாம் நீ ஒழுங்காக நடிக்கிற வேலையைப்பார் நடிகனாகிறது ரொம்ப கஷ்டம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டே இருப்பார். ஆனாலும் பிடுங்கி எனக்கு வந்து ரொம்ப அதே பங்க்சுவல்னா ஐஸ்வர்யா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 9:00 கரெக்டாக 8:55 வந்து நின்றுவாங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் யாருக்குமே தொந்தரவு இல்லாத ஒரு இது. அதுவும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரீஷ்லாம் வந்து என்னையும் விஜயும் பார்த்தான்னா ஹீரோயின் வந்துடுறாங்க மேக்கப் போட்டு கரெக்டாக, இவனுக்கு ரெண்டு பேரும் பாரு இங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வந்து எங்கள் முன்னாடியே காதில், அண்ணா நீங்கள் இருக்க ஐயோ சாரி நான் பார்க்கலண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை காதில் உள்ள மாதிரி பேசிட்டு போவோம். அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் பிரீத்தியை மறந்துட்டேன், ரெண்டு படமாக நல்ல மொதல் படத்தில் நானே எடுத்து ஜாலியாக போட்டுக்கிட்டேன், என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஜாலியாக நடிச்சிட்டேன். கடந்த ரெண்டு படமாக ரொம்ப டெய்லர் மேடாக இது போடுங்க இது போடுங்க இந்த லைட்டில் இது போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ரொம்ப அழகாக தெரியணும்னு அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களோட இபி மணி சார் இருக்கார், ஸோ அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஓரமாக உட்காந்து எங்கள் வெற்றி அவரும் ரசித்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த படம் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பேடாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரையும் இது பண்ணிட்டேன், முதல் நன்றி அவங்களுக்கு தான் நான் சொன்னேன், அதாவது என்னுடைய ரசிகர்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த நீங்கள், அப்புறம் இதெல்லாம் எங்கள் கனவெல்லாம் பவர் பண்ணேன் எங்களுடைய ப்ரொடியூசர் அவங்கள தான் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் அ வெரி வெரி எமோஷ்னல் மூமெண்ட். ரொம்ப வந்து இதை பல என்ன நிறைய என்னென்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டோம், காதில் கேட்டோம், அண்ணன்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து ஒரு மாதிரி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இல்லை இது ஒர்க் ஆகும் நிறைய ஒரு இதை தாண்டி ஒன்று வந்து ஜெயிச்சனால இது இந்த இடம் வந்து இப்போ இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. என் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு இங்கே நிறைவேறியிருக்கு. ஸோ நன்றி. இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் பேசி பல வருடங்களாவது வேறு மேடையில் பேசிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கு இப்போ எனக்கு இந்த மேடையில் பேசும்போது. அவ்னி சினிமாக்ஸ் அல்லது அவ்னி மூவிஸ் இது அவ்னி சொல்லும்போது இது முழுக்க முழுக்க எங்களுடைய கனவு, நானும் சுந்தர் சார் அவளுடைய கனவு. சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஏன்னா வேற தொழில் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நான் சினிமாவில் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கிறதுனால சினிமாலேயே வளர்ந்ததுனால வேற பிஸ்னஸ் பண்ண சொன்னாக்க தெரியாது. என் கணவரும் அப்படி தான் சினிமாலேயே இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கணும், நம்ம கீழே ஆளுங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான். அதனால தான் எங்கள் கம்பெனி சினிமா சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் இருக்குது, அவ்னி மூவிஸ், அவ்னி சினிமாக்ஸ் அல்லது அவ்னி டெலிமீடியா. இன்னைக்கு எல்லாரும் என்னை வந்து வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க, புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்களுக்கு போகிற செக்கில் என் கையெழுத்து இருக்கும், நேரத்துக்கு போயிடும் கையெழுத்து இருக்கும். ஆனால் அவ்னி குரூப் எங்களுடைய கம்பெனியுடைய சக்ஸஸ்க்கு முழுக்கும் முழுக்க காரணம் என் கணவர் சுந்தர் அவர்கள் மட்டும்தான். ஐ வில் நாட் டேக் த கிரெடிட் ஃப்ரம் ஹெம். ஏன்னா சில நேரத்தில் எனக்கு வேலை கொடுப்பாரு, கடைசி நேரத்தில் லைக் இன்னைக்கு காலையில் தான் அவர் ஷூட்டிங்க்கு அரண்மனை 3 ஷூட்டிங்கு கிளம்பியிருக்காரு. நேற்று காலையில் தான் என்ன காஸ்டியூம்ஸ் வேணும் நான் சொல்லியிருக்கிறாரு, ஓடி ஈடி என்னென்ன காஸ்டியூம்ஸ் வேணும். அது வந்து அவர் வந்து காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி இது சரியில்லை இது நல்லா இருக்குது அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு நாள் முழுக்க போயிடும். ஸோ ஹி டேக்ஸ் மீ ஃபார் கிராண்டட் அட் டைம்ஸ். பட் என்னன்னா சார் உடல் இல்லை சார் உடல் சார்
சார் அது சார் ஊழல் இருந்தாலும் தப்பே இல்லை சார். இன்னைக்கு என்ன ஊழல் இல்லாமே ஒன்றுமே நடக்கிறது இல்லையே. பட் ஐ திங்க் எல்லாமே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. இல்லை ரவி சார் வந்து இது வரைக்கும் பிரச்சனையே வரல சார் பற்றி நல்லா தெரியும் எனக்கு. பட் தேங்க்யூ தேங்க்யூ ஒன் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ எங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கு. இபி எங்கள் இபி வந்து மிஸ்டர் மணிவண்ணன் த மெயின். எங்களுடைய டீமில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. அவங்க வந்து நாங்கள் கம்பெனி சார்பாக பெங்களூர் அமைச்சிருக்கோம். மிஸ்டர் மணிவண்ணனுடைய பெட்டர் ஹாஃப் மிஸ்ஸஸ் ராஜபிரியா மணிவண்ணன். அவங்க தான் எங்கள் டீமோட வந்து அது என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே பார்ப்பாங்க எல்லாரும் ராஜபிரியாவை. ஆனால் கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு வில்லன் இருந்தால் தான் எங்களால் ஊறுபட முடியும், எங்களால் அழகாக கம்பெனி நடத்த முடியும். யாராவது ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கணும், அந்த கெட்ட பேர் வாங்குறதுக்கு மிஸ் ராஜபிரியா மணிவண்ணன் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஃபார் பீங் ஆல்வேஸ் வித் அஸ் அண்ட் எவ்ரிபடி. இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் திஸ் சக்ஸஸ் டஸ் நாட் பிலாங் டு ஒன் பர்சன். நான் சிரித்தால் திஸ் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு everyone in the team. And Adi, thank you for the hat trick. Thank you very much. Nandri.